கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்துருக்கோங்க. இங்கே ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த பாம்பை கொல்றப்ப. வணக்கம். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை இலகிய மனம் படைத்தவராக இருக்கீங்க அப்படின்னாலோ, இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நீங்கள் நம்ம அடுத்து போட போகிற வீடியோக்களை வந்து பாருங்கள். சரி, ஒரு நாடுகளில் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் நிறைய வேற்றுமை வந்து இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிவிடும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற கேரளாவை பாருங்களேன், அவங்களோட பழக்க வழக்கம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, உணவு முறை வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் டெல்லிலாம் போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் பரவலாக வழிபடக்கூடிய நாகர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாகர்களை நம்ம கடவுளாக வழிபடுறோம், அதாவது பாம்புகளை கடவுளாக நினைக்கிறோம், புத்தில் போய் பால் ஊற்றுறோம். ஆனால் ஆசிய கண்டத்தில் இருக்கிற பல நாடுகள், எல்லாமே ஆசிய கண்டம்ங்கிற ஒரு கண்டத்துக்குள்ள தான் இருக்கும், அதில் நிறைய நாடுகள் இருக்குது, மற்ற நாடுகளில் அதை ஒரு உணவாக பார்க்குறாங்க. நாம் ஏன் பாம்புகளை கடவுளாக பார்க்குறோம், அவங்க ஏன் அதை ஒரு உணவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்துருக்கோங்க. இங்கே ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த பாம்புகளை ரொம்ப தீவிரமாக, ரொம்ப பக்தியாக கும்பிடக்கூடிய ஒரு இடம், அதாவது இங்கே கொங்கு ரீஜன், இங்கே ரீஜனில் எல்லாமே இங்கே இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில், அதுதான் வந்து வாழைத்தோட்ட கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். மிக அதிக அளவில் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்கள் நாகங்களை தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முழுக்க நாகங்கள் தான் அங்கே இருக்கும், நாகங்களை தான் கடவுளாக வழிபடுறாங்க. நம்ம ஏன் நாகங்களை கடவுளாக வழிபடுறோம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுடைய வரலாறு, நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோம் நம்ம மனித குலம் அப்படின்னு வந்து பார்க்கணுங்க. ஓகே, தெரியுதா? ஓகே. ஆதிகாலத்திலிருந்து நம்மளுடைய மனித வாழ்வியலுக்கும் நிறைய விலங்குகளுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. நிறைய விலங்குகள் நம்மளுடைய வாழ்வியலில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஆதிகாலத்தில் நம்ம முன்னோர்களை இறந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு குடுவை மாதிரி, அதாவது ஒரு தாலி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே இறந்தவங்களை வச்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு புதைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் உயிர் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு கரையன் கூடு கெடுத்து உள்ளுக்குள்ள பாம்பு இருக்கா, அந்த பாம்பு புத்துக்குள்ளேருந்து வெளியே வருது, குடுவைக்குள்ளே அடைச்சிருக்கவங்க திரும்ப வர்றாங்க. ஆதிகாலத்தில் முன்னோர்கள் என்ன நினச்சாங்க, என்ன நம்பினாங்க அப்படின்னா, பாம்புகள் தான், அதாவது இறந்து போன முன்னோர்கள் பாம்புகளை திரும்ப வர்றாங்க அப்படின்னு வந்து அவங்க நினச்சாங்க. அதனால தான் பாம்புகளுடைய வழிபாடு அதிக அளவில் வந்து இருந்தது. இறந்து போன முன்னோர்கள் வர்றாங்க அப்படின்னு நினச்சி வழிபட ஆரம்பிக்கிறாங்க அதிக அளவில். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு ஒரு இடத்துல வாழ்வியலை ஒன்றி போகுது அப்படிங்கிற ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா, சித்தர் பாடல்கள், அதாவது நம்மளுடைய சித்தர்கள் நிறைய இடங்களில் பாம்புகளை தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாம்பாட்டி சித்தர் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதே ஒரு பாம்பு, அதை நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது குண்டலினியை மேலே எழுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அந்த தண்டு உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பாம்பு அப்படின்னு அவர் குறிப்பிட்றார். இந்த மாதிரி நிறைய வரலாறுகளும் வரலாற்று இனிப்புகளும் வாழ்வியலும் நம்மளுக்கு விலங்குகளோட கலந்துருக்கு. இன்றைக்கி நம்ம இந்து ரிலீஜியன் அப்படி சொல்லிக்கிறோம், அதுக்குள்ளே நிறைய இருக்குது, சைவம், வைணவம், கோமாரம் அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருந்து இருந்தாலும் எல்லாருமே பாம்புகளை உணவாக உட்கொள்ளலை, எல்லாரும் பாம்புகளை கடவுளாக தான் வழிபடுறோம், ஏன்னா முன்னோர்கள் நினைக்கிறோம். இதே ஆசிய கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடுகள், பல நாடுகளில் பாம்புகளை உணவு உட்கொள்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த நம்பிக்கை வந்து கிடையாது, அவங்க அதை ஒரு உணவாக மட்டுமே வந்து பார்க்குறாங்க. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் இருக்கேன். இப்போது நம்ம பயணம் பண்ணி போகலாம். எங்கே? இதே ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து நாட்டுக்கு போகலாம். அங்கே இந்த பாம்புகளை அவங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தாய்லாந்துக்கு போகலாம். நம்ம தாய்லாண்டில் இருக்கோங்க. அந்த பாம்புகளை பரிமாறக்கூடிய உணவகத்துக்கு இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். காரில் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் தாய்லாண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு டூர் ஆப்ரேட்டரை சஜஸ்ட் பண்ணுறேங்க, டிமாக் டூர்ஸ். டிமாக் டூர்ஸ் தாய்லாண்டுக்கு 100% டேரக்ட் டூர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட புக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமைசபிள் பேக்கேஜ் பண்ணிக்க முடியும், எனக்கு இங்கே இங்கே தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி பேக்கேஜஸ் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட புக் பண்ணிங்க அப்படின்னா 24/7 வந்து அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்குது. நீங்கள் தாய்லாண்டு, பாலி, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் வரைக்கும் நீங்கள் போகிறோம் அப்படின்னா
டிமாக்ரோஸை கனெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அந்த பாம்புக்கு வருவோம். திரும்ப போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு வந்து மேப் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 57 நிமிஷம்க்கு வந்து காட்டுது. அங்கே போய் உங்களுக்கு எப்படி அந்த உணவுகள்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் காட்டுறேன். தாய்லாண்டில் பேங்காக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். அந்த கடப்பேர் கூட எனக்கு வந்து புரியல. அவங்களோட மொழியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ரொம்பவே அறிவு தான், சரிங்களா? இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பாம்புகளை உணவாக உட்கொள்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து விரும்பியும் சாப்பிட்றாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வீக் ஹார்ட்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு இதோடு நிப்பாட்டிக்கங்க. இதுக்கப்புறம் பார்க்காதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் பாம்புகளை கொல்லக்கூடிய அந்த ஒரு காட்சிகளாக வரும். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவை வந்து நீங்கள் ஒரு லைட் ஹார்ட்டாக இருந்தால் பார்க்காதீங்க. சரி, இப்போ நம்ம வந்து எப்படி கொல்கிறாங்க, ஸோ அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அதை எப்படி உணவாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு மீடியம் அளவிலான ஒரு பாம்பு. இந்த பாம்பை தான் வந்து சமைக்க போறா சொல்றாங்க. உங்க பேரு வந்து யுசா. யுசா, இவங்க பேர் வந்து யுசான்னு சொன்னாங்க. இந்த பாம்பு தான் சமைக்க போறாங்க. பார்க்கறதுக்கே பயமா இருக்குங்க. உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாம்பை கொல்றப்ப இந்த பாம்பை டக்குன்னு அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இப்போ அதோட தோலை உரிக்க போறதா வந்து அவங்க வந்து சொன்னாங்க. வந்துட்டாங்க. ஓ, குக்கிங். ஓகே, இப்போ சமைக்க போறாங்களாங்க. இன்னும் உயிர் இருக்குங்க பாருங்க. தோலை உரிச்சிட்டாங்க, ஆனா இன்னும் துடிக்கிறது தெரியுது பாருங்க. அதை வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு அதை வந்து வச்சிருந்துருக்கிறாங்க. அது பாம்போட இது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம பார்த்த பாம்புங்க, அதோட தோல் இது எல்லாமே. இன்னொன்னு, அடுத்து இந்த மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்றாங்க. மிச்ச பார்ட்டை வந்து நம்ம கறி செய்யறோம், சுக்கா செய்யறோம், அந்த மாதிரி சுக்கா சுக்கா செய்யற மாதிரி பாம்பு சுக்கா. நிறைய உணவுகள், அதாவது பாம்புகள் மட்டும் இல்லை, ஆமைகள், ஆமைக்கறியாக இருக்கட்டும், தவளைக்கறியாக இருக்கட்டும், மீன், இந்த மாதிரி நிறைய விலங்குகள், மான் முதற்கொண்டு இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க. நிறைய உணவு வகைகள் பாரபட்சமே பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இவங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெனுவை பாருங்க, ஃப்ராகு, பறவைகள், மீன். அப்படி இந்த பக்கம் மேலே வாங்க, கோப்ரா மேலே இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கேயே பாருங்கள், ஆமை, ஆமைக்கறி, மீன் தான், சிக்கனு, மான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பா இங்கே மானும் இருக்குது, ஆஸ்ட்ரிச், ஐயோப்பா, நெருப்புக்கோழி, முதலை, முதலைக்கறி வேணுமா, அதுவும் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குங்க. எருமை, காட்டெருமை இருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே இங்கே சமைக்கிறாங்களாம். Thank you.
அந்த பாம்பை சமைச்சு முடிச்சு அங்கே பரிமாறுறாங்க, நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க. இப்போ வந்து யாரும் அவங்கள திட்டாதீங்க, ஏன்னா இது அவங்களோட ஒரு அன்றாட ஒரு உணவு, டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இது நமக்கு தான், அதாவது இங்கிருந்து ஒரு 3000-4000 கிலோமீட்டர் நம்ம தாண்டி இருக்கோம் கடல் வழியா, நமக்கு இது மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருக்குது. நம்ம நாகர்களை வழிபடுறோம், அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது, நமக்கு நிறைய நம்பிக்கைகளும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த நம்பிக்கைகளுமே இல்லை. இதை நான் உங்களுக்கு காட்டணும்னு வந்து நினச்சேன். ஏன்னா பாம்புகள் இங்கே உணவை சாப்பிட்றாங்க, நம்ம ஊரில் வந்து எப்படி வழிபடுறாங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி இருக்குது, நம்ம ஊரில் எப்படி வழிபடுறோம், இங்கே இப்படி தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த வரலாறு இன்று பகிரப்பட்ட மாதிரி தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைஞ்சேருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத நிறைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் இருக்கிற பண்பாடு, அவங்களோட உணவு முறைகளையும் வந்து இனிமேல் நான் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலான் இருக்கேன். இந்த தாய்லாந்து சீரீஸில் அடுத்து வரப்போகிற வீடியோக்கள் ரொம்பவே முக்கியமான வீடியோக்கள். இணைஞ்சேருங்க. இந்த தாய்லாந்து சீரீஸில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.